ஐயோ, கேப்டன்ஷிப் யாருக்கு? ஹர்திக் பாண்டியா ரோஹித் சர்மா கடையில் கடுமையான போட்டியா? மும்பை இந்தியன்ஸ் டீமில் சம்பவம் இருக்குங்க. நம்ம சூரியகுமார் யாதவோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியால் சர்ச்சையே உண்டாயிருக்குன்னு சொல்லி ஆகணும். நேற்று நடந்த ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டான 3வது T20 தன்னோட 5வது இன்டர்நேஷனல் T20 100 அடித்தார் நம்ம ரோஹித் சர்மா. முதல் 2 மேட்சில் டக் அவுட் ஆனால் கூட 3வது மேட்சில் 100 அடிப்பார்னு சொல்லி ரோஹித் சர்மாவே எதிர்பார்த்துருக்க மாட்டார். அப்படி ஒரு அதிரடியான 100 அடிச்சு சும்மா 69 பாலில் 121 ரன் அடித்து மேட்சையை வின் பண்ணி கொடுத்தாரு. இதனால் வந்துட்டு நம்ம T20 கிரிக்கெட்லேயே 500 அடித்து யாருமே கிட்ட போகாத அளவுக்கு ஒரு சாதனையை பண்ணி விட்டார் மனுஷன். இதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் ஆப்ரேஷன் பண்ணி ரெஸ்ட் எடுத்துருக்கிற சமயத்தில் இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணி ரோஹித் சர்மாவோட ஃபோட்டோவை போட்டு அப்படியே ஒரு ஸ்டோரியில் த கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படின்னு ஒரு ஸ்டோரியை போட்ட உடனே அப்படியே மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ்க்கெல்லாம் குஷி ஆயிடுச்சு. செம்ம ஹாப்பியாக இருக்காங்க இப்போ. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கிட்டு குஜராத் டைட்டன்ஸ்லேருந்து ஹர்திக் பாண்டியாவை கூப்பிட்டு வந்து கேப்டன்ஷிப் கொடுத்த உடனே எல்லோரும் கட்டுப்பாய் அன்ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க. எந்த ஒரு மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸுமே வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு விஷ் பண்ணவே இல்லை. ஆனால் அதுக்கு பதிலாக நம்ம சூரியகுமார் யாதவ், ஜஸ்பிரித் பும்ரா, ஏன் கோச் பொல்லாடு, இஷான் கிஷன் இவங்கெல்லாம் வந்து இன்டைரக்டாக நிறைய விமர்சனங்களை தான் முன் வச்சாங்க. அப்படி இருக்கிற சமயத்தில் ரோஹித் சர்மா இந்த 100 அடித்த உடனே ஏன் T20 உலக கோப்பைக்கு இந்தியன் கேப்டன் நம்ம ரோஹித் சர்மா தாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்மே ஆயிடுச்சுன்னு சொல்லி ஆகணும். இப்படி தான் பார்த்துட்டு இருக்கிற ஹர்திக் பாண்டியா என்ன பண்ணுவார்னே தெரில. ஏன்னா வந்து மும்பை அணி டீமோடைய ஓனர்ஸ் அவங்களுடைய வந்துட்டு அந்த டிசிஷன் ரோஹித் சர்மாவை கேப்டன்ஷிப்லேருந்து தூக்கிட்டு ஹர்திக் பாண்டியாவை போட்டது, ரோஹித் சர்மா, சூரியகுமார் யாதவ், பும்ரா இவங்க யாருக்குமே பிடிக்கல. அப்படி இருக்கும்போது ஒரே டீமில் நம்ம ஹர்திக் பாண்டியா இதையெல்லாம் ஃபேஸ் பண்ணி கேப்டன்ஷிப் பண்ணி எப்படி கப்பை வாங்குவாரா இல்லை வேறு ஏதாவது வாங்கிட்டு வருவாரான்னு தெரில. ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி இருக்கும்போது மும்பை டீமோட அந்த ஓனர்ஸ் வந்து இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்திருந்து ஹர்திக் பாண்டியாவை கேப்டனாக போட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் எல்லாம் இன்னுமே கமெண்ட் பண்ணி இன்னும் நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியாவில் ரெண்டு பேருமே பெஸ்ட் பிளேயர்ஸ் தான், பட் ஒரே இந்தியன் டீமு, அதை தாண்டி ஒரு ஈகோ இதெல்லாம் இல்லாமல் விளையாண்டா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம குப்பத்துறையை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். பாய்.